வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயதி ஓர் உறுதியின் அடையாளம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அதிகம் யார் பங்காற்றுகிறது என்பது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விவாதிக்க தயாரா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் பாஜகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். சிறுபான்மையினரின் காவலர் என கூறும் அதிமுக, முத்தலாக், சிஏஏ, காஷ்மீர் விவகாரங்களில் ஏன் பாஜகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என வினவிய கே பாலகிருஷ்ணன், கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பெற்ற வாக்குகள் இம்முறை கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார். மின்கட்டண உயர்வை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும், சிறு குறு தொழில் முறைவோர் தொழில் தொடங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்ணாமலைக்கு பகிரங்கமான வேண்டுகோள் விடுறேன். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு யார் அதிகமாக பணியாற்றி இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளா, பிஜேபியா, அல்லது ஜனசங்கமா ஏற்கனவே என்பதை பகிரங்கமா மேடையில் விவாதிக்க அவர் தயாரா என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயதி ஓர் உறுதியின் அடையாளம்.